நான் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட கதை கேட்டேன் ப்ரோ. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சீரியஸா. அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ரொம்ப நிறைய சினிமாவில் நிறைய டைரக்டரோட ரைட்டராக அந்த மாதிரிலாம் இருந்து அதுக்கப்புறம் இது உடம்பு சரியில்லாமல் போய் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக எப்படி இருந்தாருன்னா, நம்ம இந்த படத்தில் வாளியில் ஓட்டுவாங்களே விவேக் ஓட்டுவார்ல டிக்கெட்டில் அந்த பாலாஜி அந்த அந்த மாதிரி இருந்தார். அப்படி இருந்தார். அவர் ஒரு கதை சொல்ல வரணும்னு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸில் அது சும்மா அந்த கதை கேட்கறதுக்கு நீ கூப்பிட்டாங்க, நான் போய் கேட்டேன் நீ இவர் என்ன போய் சொல்ல போகிறாரு கேட்போம்னு ஒரு கதை சொன்னார். அது ஆக்சுவலாக அந்த படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பாக ஹிட்டு. அந்த படம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பழைய கமர்ஷியல் பேட்டர்னில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த அந்த டைமில் போதி பாண்டியன் இவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கமர்ஷியல் படம் அது. இன்றைக்கி வந்து நிறையா மாறிடுச்சு இல்லை இன்றைக்கி இருக்கிறதெல்லாம். எப்படி தெரியுமா கதை சொன்னார் அவரு, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் சொன்னார் ப்ரோ. 2.5 மணி நேரத்தில் கதையில் ஹீரோயின் பேசுனா ஹீரோயின் மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரு, வில்லன் பேசுனா வில்லன் மாதிரி பேசுகிறாரு. அப்படியே அவரே தான் பேசுகிறாரு. எனக்கெல்லாம் உண்மையிலே பார்த்துட்டு கதை வந்து கொஞ்சம் பழைய பேட்டர்ல தான் இருந்துச்சு. அந்த ஒரு 10 வருஷத்துக்கு 2010 வந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஓடக்கூடிய படம் தான், அந்த மாதிரி இதுதான். ஆனால் அவர் எப்படின்னா கதை சொல்லும் போது ஹீரோயின் பேசும்போது அப்படியே ஹீரோயினோட வாய்ஸ் மாறிடுச்சு அவருக்கு. ஒரு பொண்ணு பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, வில்லன் பேசுனா அப்படியே ஒரு வாய்ஸ் அப்படி ஃப்ளோவாக சொல்லிகிட்டே இருக்கார். அந்த ஒரு ஒரு டயலாக்லேருந்து ஒரு ஒரு ரியாக்ஷன்லேருந்து அப்படியே ஃப்ளோவாக சொல்லிகிட்டே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த படம் எடுக்கணும் படம் எடுக்கணுன்றதுக்காக இந்த கதையெல்லாம் வந்து இத்தனைக்கா ஒரு புக்கெலாம் வச்சுக்கல, எதுவும் திருப்பிலாம் பார்க்கல. ஆரம்பித்தா 3 மணி நேரம் நான் ஸ்டாப்புங்க, நான் ஸ்டாப்பாக ஹீரோயின் பேசுனா ஹீரோயின் மாதிரி பேசுகிறாரு, வில்லன் பேசுனா வில்லன் மாதிரி, காமெடியன் பேசுனா காமெடியனோட ஸ்லாங்கு, ஹீரோட அம்மா பேசுனா அம்மாவோட ஸ்லாங்கு, அந்த வாய்ஸு மிமிக்ரி நான் ஸ்டாப் அப்படியே கேப்போ. நான் 4 டைம் தண்ணி குடிச்சிட்டேன் அவருக்கு சொல்றது கேட்டு அந்த மாதிரி சொன்னார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சினிமாவில் நம்பி நம்பி வருஷா கணக்காக அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்திருப்பார் அந்த கதையே கேட்டு கேட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒன் லாஸ்ட் டாபிக் ப்ரோ, ஜஸ்ட் கொஞ்சம் இன்னொரு வேற இது. அவர் இந்த லெஜண்ட் சரண் ஒரு ட்வீட் பார்த்தேன், நீங்க எல்லாம் ட்வீட் பண்ணிருக்கீங்களே, அவர் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கார் ப்ரோ இப்போ? பிகாஸ் படம் வந்து அவ்வளோ ஒரு டிசாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ கூட மேக்கப் போட்டு 5th week சொல்லிட்டு ட்வீட் பண்றாங்க. நான் வந்து அவன் ட்வீட் பார்த்துட்டு வந்து உண்மையில சென்னை போய் புக் மை ஷோல பார்த்தேன், ஒரே ஒரு ஸ்கிரீன்ல ஒரே ஒரு ஷோ இருக்கு ப்ரோ. ஐ மீன் என்ன ஒரு இதுல இருக்காருன்ட்டு, ஒரு அதாவது என்ன ஒரு பிரெயின் வாஷ், கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் ஆயிட்டாரா என்ன, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த அந்த இந்த வயசுல இப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. ஒரு காமெடிங்க அவர் விடுங்க. அவரை பார்த்தா அப்படி ஆளே பார்த்தாலே அப்படி காமெடியெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுக்கிற மாதிரி இருக்கார் ப்ரோ அவரு. திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன், சம் சார்ட் ஆஃப் மிஸ் இதில் ஏதாவது என்ன நம்ம இல்லை. அவர்கிட்ட எல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த படம் ஓடுதோ ஓடலை அதை வேறையா, இப்போ அவர்கிட்ட போய் எடுத்துருமா சொல்லுவாங்க, சார் ஓப்பனிங்லாம் நமக்கு செம்மையாக வந்துச்சு சார், உங்களுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க சார் உங்கள் ஓப்பனிங்க, இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருந்தா சார் படம் பிளாக் பஸ்ட், அதில் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா. அப்போ என்ன தோணுன்னு அவருக்கு அந்த சின்ன தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, அதனால படம் இல்லை அப்படின்ற மைண்ட்லேயே தான் அவர் இருப்பார். சீரியஸ் அது அவருன்னு இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு சார் எல்லாமே சூப்பர் சார், அந்த செகண்ட் டியூரேஷன் மட்டும் சார் ஒரு 2.5 மணி நேரம் இல்லாமல் ஒரு 2:20, 2:15 பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படம் பிளாக் பஸ்டராக இருக்கு சார், அதனால மட்டும் சொத்த போயிட்டீங்க சார் அப்படின்னு அவருக்கு என்ன தான் அப்படியா ரைட்டு, அவர் அடுத்த படத்தை நம்ம 2.5 மணி நேரத்தில் எடுத்து ஒரு பெரிய வீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தான் அவருக்கு தோணும்.
அவர் சொல்லி தப்பு இல்லை, இதுதான் உண்மை. அவர்கிட்ட போய் அப்படிதான் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் சார், பெரிய ஹீரோக்கு வராத ஓப்பனிங் உங்களுக்கு வந்திருக்கு சார், அந்த அளவுக்கு இருக்கு, அந்த சின்ன இடத்துல மட்டும் நீங்க சொத்துப்பிட்டீங்க சார். அவருக்கு என்ன தோணும்னா, ஓ அதில் தான் நம்ம சுத்திக்கிட்டோம் போல இருக்கு, அந்த டூரேஷன் தான் அதிகமாக கொடுத்துருமோ அப்படின்னு தோணும். இன்னொருத்தம்போது என்ன சொல்லுவாங்க சார், செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னொரு இன்னொரு ரெண்டு சாங் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கேப்பாக ஒரு சாங்கோ ஒரு ஃபைட்டோ வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் அதை மட்டும் சுத்திப்பிட்டீங்கம்மா. இப்படியே அவர்கிட்ட போய் சொல்கிறவங்க எல்லாருமே, நீ பண்ணதெல்லாம் முழுக்க முழுக்க தப்பு, நீ கிரிஞ்சி படத்தை எடுத்து வச்சுட்ட அப்படின்னு எவன் சொல்ல மாட்டான். போறவன்லாம் போயிட்டு சார் எல்லாம் நல்லா பண்ணீங்க, கடைசியா இது மட்டும் சொதப்பிட்டீங்கன்ற மாதிரியே பில்டப் கொடுப்பானா. அவருக்குமே அதுதான் தோணும், அவருக்குமே என்ன தோணும்னா, ஓ நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம், இந்த சின்ன விஷயத்துல சொதப்பிட்ட போல இருக்கு, அதை கரெக்ட் பண்ணி அடுத்த படத்துல அதை சூப்பரா பண்ண போறோம் நம்ம அப்படின்ற மைண்ட்லயே இருப்பாரு. அப்ப இன்னொரு படம் வருது, கண்டிப்பா 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 வரும், கண்டிப்பா வரும். சூப்பர் ப்ரோ, சூப்பர். அவருன்னு சொல்லுங்க, எல்லாருமே பார்த்துக்கோங்க, மொக்க படம் எடுக்கிற டைரக்டர்லேருந்து மொக்க படம் எடுக்கிற ஹீரோலேருந்து எல்லாருமே போன படம் ஒன்று பண்ணோம், அது கொஞ்சம் சரியாக போகல, நம்ம அடுத்த படத்தில் அது இது பண்ணிடுவோம் அப்படி தான் இருப்பாங்களே தவிர யாருக்குமே தோணாது. இல்லை ப்ரோ, பட் அவர் இருக்கிற ஸ்டேஜருக்கு அவர் இருக்கிற பொசிஷனுக்கு நிறைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்களே ப்ரோ, ஐ மீன் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் இல்லை வேற வெளியில் இருக்கட்டும், கரெக்டா இப்ப இருக்கிற பிராக்டிகல் சிச்சுவேஷன் அவருக்கு பிடிச்சதுதாங்க, அவர்கிட்ட போய் பேசுவாங்க, உங்களுக்கு புரியுதா? அவர்கிட்ட அவருக்கு பிடிச்சதுதான், நீ அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் அவர் பேசுவார் உங்ககிட்ட. நீ அவர்கிட்ட போய் ஓ இன்னும் அவனுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிருக்க, பிசினஸ் பண்ண சினிமா கினிமா சுத்திட்டு இருக்கீங்க, அப்படி யாரும் பேச முடியுமா என்ன? அப்படிலாம் பேச முடியாது. அவர்கிட்ட போய் படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னு என்ன சொல்லுவீங்க? இப்ப நாளைக்கே உங்ககிட்ட வந்து ஸ்பேஸ்ல கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? சார் நல்லா இருந்துச்சு படம், இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கலாம் சார், கொஞ்சம் லென்த்து குறைச்சிருக்கலாம் சார், எப்படி சொல்லுவீங்கல்ல? நம்மளே இப்படி தான் சொல்லுவோம், மூச்சுக்கு நேராக கேட்டால். அப்போ அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவன், அவர்கிட்ட ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து போகிறவன் அவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவான் சார், சோசியல் மீடியாவில் உங்கள் மேலே பொறாமலே பேசுகிறாங்க சார், நீங்கள் வேற சார், உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ரீசெண்டாக எந்த படத்துக்கு வரல சார், இப்படிதான் பில்டப் போடுவாங்க. அவருன்னு இல்லைங்க, எந்த ஹீரோக்குமே அதுதான் நடக்கும், எந்த ஹீரோக்குமே உலகம் தெரியாது, ஏன்னா அந்த ஹீரோங்களுக்கெல்லாம் வெளி உலகம் ரொம்ப கம்மி, டச் வெளி உலகத்தை அவங்க டச் பண்ணுறதோ அவங்ககிட்ட அவங்க பேசுறதோ ரொம்ப கம்மி. அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்கள்ல, அவங்க இடத்து கேட்பாங்க படம் எப்படி போகுது. இந்த பழைய காலத்தில் மன்னர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ராஜா வெளியில் ஒரு வரம் அரண்மனை விட்டு நான் அமைச்சிறேன், மழை பெய்கிறதா சொன்ன மும்மாரி பெய்கிறது மண்ணா, நல்லா மக்கள்லாம் செழிப்பா இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்காங்க உங்க ஆட்சியில இருந்தோம், அப்படியா ரைட் ஓகே அப்படின்னு ஒரு திரும்ப உள்ள போயிருவாரு, அவ்வளவுதான். மன்னர் வர்ற அன்னைக்கு மட்டும் அந்த பில்டப் எல்லாம் பண்ணி அந்த தெருவெல்லாம் அவர் எந்த தெருவா வந்தாங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு அவர் உன்னே போவாரு. ஓகே மக்கள்லாம் செழிப்பா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அந்த மீட்டர்லேயே தான் ஹீரோ எல்லாம் வளவங்க, ஹீரோங்களுக்கு வாழ்க்கையே அதுதான், அவங்க சுத்தி இருக்க பத்து பேர் தான். சார் சார் வெளியிலாம் போயிடாதீங்க, எங்காலெல்லாம் வெளில வரணும்னா 25 பவுன்சர் வேணுங்க, அவரை திரும்பி சுற்றி போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இவங்க மேலே ஆடியன்ஸில் வெறியாக இருக்காங்க, இப்படியே ஒரு பில்டப்லேயே வாழ்க்கையை அவங்களோட வாழ்க்கையை வச்சுட்டே இருப்பாங்க கூட இருக்கவங்க. அதனால ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் மொக்க படம் நடித்த ஒரு ஹீரோட்ட இந்த படம் மொக்கன்னு சொன்னீங்கன்னா அது சோசியல் மீடியாவில் அப்படி தாங்க வரும், நம்ம மேலே நெகட்டிவிட்டிலாம் வரதான் செய்யும், வசூலாச்சா இல்லையா நம்மடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, ஷாக் மீன் சோகமாக தான் இருக்கு கேட்க, நிறைய எப்படி ரியாலிட்டி அதுதான், ரியாலிட்டி அதுதான், இல்லை ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிடைக்குது டேட்டா இன்ஃபர்மேஷன், பப்ளிக் ஒப்பீனியன், யூடியூப் ஓப்பன் பண்ணால் பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, இவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ அப்படி இருக்காங்களேன்ட்டு ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு டி
டீம் இறக்கி விட்டு எங்க போனாலும் கத்துற அளவுக்கு அந்த மாதிரிலாம் கூட ரெடி ஆயிட்டாங்க. அது அது எல்லாமே இதாயிடுச்சு. இப்பெல்லாம் அந்த வெல் பிளான்டு அதெல்லாம் ஆடி லஞ்ச் நடக்கும் போதே. இப்போ நீங்க அஸ்வின் குமார் ஆடி லஞ்ச் எப்படி இருந்தது பாத்தீங்களா? ஆடி லஞ்ச் நடக்கும் போது நம்ம ஃபேன்ஸுக்கு இவ்வளவு சீட்டு விட்டுருங்க, அங்க வரணும், அவங்களாம் ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாம் கத்துணும், அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்படியே பக்காவா செட்டப் பண்ணிடுவாங்க. டிவியில போடும்போது இன்னும் பயங்கரமா எடிட் பண்ணியா போட்டுருவாங்க. ஓகே புரியுது ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ டைம்.